ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 4வது சர்க்கம் லங்கையில் சுற்றுதல். மகா தேஜஸ்வியும் கபிசிரேஷ்டருமான அந்த ஹனுமார், காமரூபிணியும் மிகச்சிறந்தவளுமாகிய அந்த லங்கா தேவதையை வென்று பெருத்த கைகளை உடையவராய் கொண்டு வழியில்லாத இடமாக மதில் சுவற்றை தாண்டினார். இங்கு அத்வாரேன அபிபுப்ளுவே என்றதால் லங்காதி தேவதைக்கு நேர்ந்த அபமானம் ராட்சசர்களுக்கு தெரிவதற்கில்லை என புலப்படுகிறது. சுக்ரீவனுக்கு நன்மை செய்யும் அந்த ஹனுமார் லங்கா நகரத்துள் இடது காலை முதலில் வைத்து பிரவேசித்தார். அது சத்ருவின் தலையில் கால் வைத்தது போலாம். பிரயாண காலேச்ச கிருஹப்பிரவேசே விவாக காலேபி தட்சிணாங்கிரிம் கிருத்வாகிரதஹ சத்ருபுர பிரவேசே வாமம் நித்யாச்சரணம் நிருபாலக என்று வீட்டிற்கு செல்லும் போதும் விவாக காலத்திலும் வலது காலை முதலில் வைக்க வேண்டும். சத்ருவின் ஊரில் இடது காலை முன்வைத்து பிரவேசிக்க வேண்டும் எனவும் ராஜநீதியை உபதேசித்திருக்கிறார். இதை ஒட்டியே இங்கு ஹனுமாரும் இடது காலை முதலில் வைத்ததாக கூறப்பட்டுள்ளது. நல்ல பலமுள்ள வாயுபுத்திரரான அந்த ஹனுமார் இரவில் உதிர்ந்த புஷ்பங்களால் பிரகாசிக்கின்ற ராஜ மார்க்கத்தின் வழியாக சென்றார். பிறகு ஹனுமார் அந்த அழகிய லங்கா பட்டணத்தை குறித்து சென்றார். தூரிய வாத்தியத்தின் சப்தத்துடன் கூடிய சிரிக்கின்றவர்களுடைய அட்டகாசங்களாலும் வஜ்ராயுதம் அங்குஷம் என்ற ஆயுதம் இவற்றிற்கொப்பானவைகளும் வஜ்ரமணிகளின் கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டவைகளுமான உத்தம கிரகங்களாலும் அந்த நகரமானது மேகங்களால் ஆகாசம் போல பிரகாசித்தது. அப்பொழுது மங்களகரமான ராட்சச கூட்டங்களின் வீடுகளால் அந்த லங்கா பட்டணம் ஜுவலித்தது. சிரிக்கின்றவர்களின் அட்டகாசம் தூரியவாத்தியத்தின் சப்தம் இவை நிறைந்திருப்பதாக கூறியதால் லங்கையில் துக்கமே இல்லை என தெரிகிறது. வெண்மையான மேகங்களுக்கு ஒப்பானவைகளும் பல வர்ணம் உள்ளவைகளும் தாமரை போல் வட்டமான உருவத்தில் அமைக்கப்பட்டதும் கிழக்கு வாசல் இல்லாததும் புத்திரன் தனம் இவைகளை கொடுக்கக்கூடியதுமான ஸ்வஸ்திகம் என்ற அமைப்புடன் கூடியதுகளும் தெற்கு வாசற்படி இல்லாததும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுமான வர்த்தமானம் என்ற அமைப்புடன் கூடியதுகளுமான வீடுகளால் 4 பக்கத்திலும் நன்கு அலங்கரிக்கப்பட்டதாகவும் அந்த லங்கா நகரம் விளங்கியது. வானரராஜனான சுக்ரீவனுக்கு பெருமையை கொடுக்க வேண்டி ஸ்ரீ ராம காரியத்திற்காக சஞ்சரிக்கும் ஸ்ரீமானான ஹனுமார் பலவகை சித்திரங்களோடும் ஆபரணங்களோடும் கூடியதான அந்த லங்கையை பார்த்து சந்தோஷப்பட்டார். இங்கு சந்தோஷப்பட்டார் என்பதால் தங்கு தடையின்றி லங்கா நகரத்தில் சஞ்சரித்து கிரகங்களையும் பார்ப்பதால் ஸ்ரீ ராம சுக்ரீவர்களின் மனோபிஷ்டம் தடையின்றி நடக்கப் போகிறது என்பது புலப்படுகிறது. தேவலோகத்தில் அப்சரசுகளுடையது போன்ற மதம் நிறைந்த லங்கையில் உள்ள ஸ்திரீகளின் மார்பு கண்டம் சிரஸ் என்ற 3 ஸ்தானங்களில் உண்டான மந்திர மத்திய தாரம் என்கிற ஸ்வரங்களால் அழகியதும் மதுரமுமான கானத்தை கேட்டார். மகாத்மாக்களான ராட்சசர்களுடைய வீடுகளில் ஸ்திரீகளின் ஒட்யானத்தில் உள்ள சிறு மணிகளின் சப்தத்தையும் காலில் உள்ள தண்டைகளின் சப்தத்தையும் ஸ்திரீகள் மாடிப்படி ஏறும்போது ஏற்பட்ட அழகிய சப்தத்தையும் கேட்டார். ஆங்காங்கு சந்தோஷத்தால் கைகளால் தோளில் தட்டி கொள்ளும் சப்தங்களையும் சிம்ம நாதங்களையும் அங்கு ராட்சசர்களின் கிரகங்களில் ஜபிக்கின்றவர்களுடைய மந்திரங்களையும் கேட்டார். அந்த ஹனுமார் பிரம்ம யஜ்ஞத்திற்காக வேதங்களை உறுதியாக ஜபிக்கின்றவர்களான ராட்சசர்களையும் ராவணனுடைய குணங்களை வர்ணித்து கொண்டு கர்ஜிக்கின்ற ராட்சசர்களையும் பார்த்தார். இங்கு ராட்சசர்கள் வேத மந்திரங்களை ஜபிக்கின்றனர் என்றதால் வேதத்தாலேயே இத சிறப்பு லங்கைக்கு ஏற்பட்டது என்பது தெரிகிறது. ராஜ வீதியை சூழ்ந்து கொண்டு இருக்கும் மிகப்பெரிய ராட்சச சைன்யத்தையும் பட்டணத்தின் நடுவில் உள்ள சைன்யத்தின் கூட்டத்தில் சஞ்சரிக்கும் ராவணனுடைய சாரணர்களையும் கண்டார். யஜ்ஞ தீட்சை தரித்தவர்களையும் ஜடை தரித்தவர்களையும் மொட்டையடித்து கொண்டிருப்பவர்களையும் காளை மாட்டின் தோலை உடுத்தி இருப்பவர்களையும் தர்ப முஷ்டியை ஆயுதமாக கையில் தரித்திருப்பவர்களையும் ஆபிசார ஹோமம் செய்யும்
அக்னிகுண்டத்தை ஆயுதமாக தரித்தவர்களையும் கூடம் முக்கரம் என்ற ஆயுதங்களை தரித்தவர்களையும் தண்டத்தை ஆயுதமாக உடையவர்களையும் ஒற்றை கண் படைத்தவர்களையும் ஒற்றை காது படைத்தவர்களையும் தொங்குகின்ற வயிறு ஸ்தனம் இவைகளை உடையவர்களையும் பயங்கரர்களையும் கோணலான முகத்தை உடையவர்களையும் கரடுமுரடான அவயங்களை உடையவர்களையும் குள்ளர்களையும் வில்லாளிகளையும் கத்திகளை தரித்தவர்களையும் பீரங்கி உலக்கை இவற்றை ஆயுதமாக உடையவர்களையும் தாழ்பால்களை ஆயுதமாக தரித்தவர்களையும் பலவிதமான கவசங்களால் பிரகாசிக்கின்றவர்களையும் மிக பெருக்காதவர்களையும் மிக இழைக்காதவர்களையும் அதிக உயரம் இல்லாதவர்களையும் அதிக குள்ளம் இல்லாதவர்களையும் அதிக வெண்மை நிறம் இல்லாதவர்களையும் மிக கருப்பு நிறம் இல்லாதவர்களையும் அதிக கூணல் இல்லாதவர்களையும் குள்ளமில்லாதவர்களையும் விகாரமான ரூபம் உள்ளவர்களையும் அநேக ரூபங்களை உடையவர்களையும் அழகியவர்களையும் நல்ல தேஜஸ் உள்ளவர்களையும் துவஜம் பிடித்தவர்களையும் சிறு கொடி பிடித்தவர்களையும் பலவித ஆயுதம் தரித்தவர்களையும் வேல்களையும் மரங்களையும் ஆயுதமாக உள்ளவர்களையும் பட்டசம் அஸ்வினி என்ற ஆயுத விசேஷங்களை உடையவர்களையும் ஹனுமார் பார்த்தார். இங்கு ராவணனுக்கு படைபலம் மிக இருந்தும் வைதீகமான ஹோமம் முதலியவை நடந்ததாக கூறியிருப்பது எல்லா பலத்துக்கும் இதுவே அடிப்படை என்பதை காட்டுகிறது. மகாகபியான அந்த ஹனுமார் சத்ருக்களை பிடிப்பதற்காக வீசக்கூடிய பெரிதான பாச கயிற்றை கையில் தரித்தவர்களையும் புஷ்ப மாலை தரித்தவர்களையும் சந்தனம் பூசியவர்களையும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களையும் பார்த்தார். மகாகபி என்றதால் இங்கு சொல்லப்பட்ட கயிற்றால் அவரை கட்ட முடியாது என்பது தெரிய வருகிறது. வெகு வேஷம் தரித்தவர்களையும் இஷ்டப்படி சஞ்சரிப்பவர்களையும் கூர்மையான சூலத்தை தரித்தவர்களையும் வஜ்ராயுதத்தை தரித்தவர்களையும் மகாபலிஷ்டர்களையும் பலவகைப்பட்ட இராட்சசர்களையும் கண்டார். கபியான ஹனுமார் இராட்சசாதிபனால் கட்டளையிடப்பட்டதும் 100,000 எண்ணிக்கை உள்ளதும் மிக ஜாகிரதையோடு கூடியதும் நடுவில் உள்ளதும் அந்த புறத்துக்கு எதிரில் உள்ளதுமான மூல பலத்தை கண்டார். அந்த மூல பலத்தை அப்பொழுது பார்த்த அந்த ஹனுமார் தங்கமயமான பெரிய தோரணத்துடன் கூடியதும் மிக பிரசித்தி பெற்றதும் பர்வதத்தின் உச்சியில் கட்டப்பட்டதும் வெண் தாமரை புஷ்பங்களை அலங்காரமாக கொண்ட அகழ்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மதிர் சுவர்களால் மிகவும் சூழப்பட்டதுமான அந்த இராட்சச ராஜனுடைய வீட்டை பார்த்தார். ஸ்வர்க்கத்திற்கு ஒப்பானதும் தேவர்களால் செய்யப்பட்டதும் திவ்யமான சப்தத்துடன் கூடியதும் குதிரைகளின் சப்தத்துடன் கூடியதும் ஆபரணங்களின் சப்தத்துடன் கூடியதும் தேர்களாலும் புஷ்பகம் முதலிய ஆகாச விமானங்களாலும் அப்படியே அழகிய குதிரை யானை இவைகளாலும் வெண்மேக கூட்டங்களுக்கு ஒப்பானவைகளும் 4 தந்தங்களை உடையவைகளுமான யானைகளாலும் மதம் பிடித்த மிருகம் பக்ஷி இவைகளாலும் அலங்கரிக்கப்பட்டதாயும் அதிக வீரியமுள்ள 1,000,000,000 இராட்சசர்களால் ரட்சிக்கப்பட்டதாயும் அழகிய வாசற்படியுடன் கூடியதாயும் உள்ள இராட்சச ராஜனுடைய கிரகத்தை மகாகபியான ஹனுமார் பிரவேசித்தார். அந்த ஹனுமார் தங்கம் பொன் இவற்றால் இழைக்கப்பட்ட மதிச்சுவற்றுடன் கூடியதும் விலையுயர்ந்த முத்து மணி இவைகளால் அலங்கரிக்கப்பட்ட மத்தியபாகத்தை உடையதும் மிகச்சிறந்த அகில் சந்தனம் இவைகளால் பூசப்பட்டதுமான ராவணனுடைய அந்த புறத்தில் பிரவேசித்தார். 4வது சர்க்கம் முற்றிற்று.